காத்தான்குடியில் விசேட சோதனை 33 பேர் கைது. சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. சாக்லேட் உட்கொள்ள வேண்டாம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கொழும்பில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு. பயங்கரவாத குற்ற தடுப்பு பிரிவினரால் விசாரணை கழிக்கப்பட்ட தமிழ் அரசு கட்சியின் முக்கியஸ்தர். பிள்ளைகள் உயிர் பிரிந்த தூக்கம், மதுபோதைக்கு அடிமையான தந்தை உயிரிழப்பு, யாழில் சோகம். காதலனுடன் காட்டுக்குள் பதுங்கியிருந்த மாணவி மருத்துவமனையில். மனைவியுடன் தகராறு, வீட்டை எரித்த கணவன். வெள்ளபுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றி முந்துங்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட 3 பேரில் ஒருவரை தவிர ஏனைய அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 33 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை, ரமுகனை, கேகாலை, மாவனில்ல ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் ஆசிரியர் இடமாற்ற சபையை உடனடியாக இடைநிறுத்தி கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த உத்தரவின் காரணமாக சுமார் 12,500 ஆசிரியர்களின் இடமாற்றம் அனைத்தும் ரத்து செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர் இடமாற்ற சபையின் பரிந்துரையின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட இருந்த இந்த ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தியதாகவும் அதே வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. போக்குவரத்து பிரச்சினைகள், அதிக செலவுகள் உள்ளிட்ட பல மனிதாபிமான பிரச்சினைகளின் அடிப்படையில் ஆசிரியர்களின் இடமாற்றத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு அல்லது நிவாரணம் வழங்குமாறு கூறி ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள பலர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டுள்ள சாக்லேட்டுகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிவதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்படும் சாக்லேட்டுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அச்சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். அவ்வாறான சாக்லேட்டுகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு எதிராக உணவு சட்டத்தின் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் ஒழிப்பு தொடர்பான புதிய சட்ட மூலம் எதிர்வரும் 21 தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். இந்த சட்ட மூலம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியமும் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்டத்தின் மூலம் அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் சரிபார்க்கப்படும் செயற்பாடு இலகுப்படுத்தப்படும் என்று தெரிவித்த நீதி அமைச்சர், சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடன் நிவாரணம் பெற இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுமார் 20 ஆண்டுகளாக இதுபோன்ற ஊழல் தடுப்பு சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தும் அது தோல்வியடைந்ததாக விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஊழலுக்கு ஆதரவான அரசியல்வாதிகள் யார் என்பது புதிய ஊழல் தடுப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் அது தெரிய வரும் என்று நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மோசடி மற்றும் ஊழலை தடுப்பது குறித்து கடந்த காலம் முழுவதும் தீவிரமான முறையில் விவாதிக்கப்பட்டாலும் அதை கையாளுவதற்கு தேவையான சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு கொட்டாஞ்சேனை பரமானந்தா விக்ரமாவத்தை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முகமூடி அணிந்த இருவரே துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விருந்தின் போது ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சுமார் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். போர்ட் சிட்டி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தின் போது இடம்பெற்ற தாக்குதலில் இளைஞன் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்னிலங்கை ஏற்றுக்கொண்டு தமிழருக்கு வழங்க முன்வந்த நிரந்தர அரசியல் தீர்வுதான் என்ன அனுரகுமார திசநாயக்க சொல்வாரா என ட்ரெலோவின் ஊடக பேச்சாளர் கு சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்னிலங்கையை நிராகரிக்கும் தீர்வு தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையாது என்று அண்மையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தென்னிலங்கை இருவரையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு முன்வைத்த அரசியல் தீர்வுதான் என்ன என்பதற்கு அனுரகுமார திசநாயக்கவினால் பதில் கூற முடியுமா? ஆக குறைந்தது தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை உள்ளது என்பதையும் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனம் என்பதையும் அவர்கள் சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்பதையும் தங்களது கட்சியாவது ஏற்றுக்கொள்ளுமா? மேலும் எமது அரசியல் தீர்வாக அமையாத 13 திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராகவும் மாகாண சபை முறைமைக்கு எதிராகவும் அது நாட்டை பிரித்துவிடும் என்று தங்களது கட்சி ஆயுதம் ஏந்தி போராடியதையும் நீங்கள் மறந்திருக்க வாய்ப்பில்லை. தமிழ் மக்கள் இந்நாட்டின் ஒரு தேசிய இனம். அவர்களுக்கு இனப்பிரச்சினை உள்ளது. அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற சீதனை தென்னிலங்கை அரசியல் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு தீர்வாக எதனை பரிந்துரைத்துள்ளார்கள் என்ற கேள்விக்கு தங்களிடம் பதில் உள்ளதா? அல்லது அது சம்பந்தமாக தங்களுடைய கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் எட்டியுள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பினார். கண்டி ஆஸ்கிரிய காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் ஏஜர் நாட்டரின் பொத பிரதேசத்தில் ஒப்பந்தக்காரர் ஒருவரின் வீட்டுக்குள் நுழைந்து 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் பணம் மற்றும் 20,000 ரூபாய் பெறுமதியான வாசனை திரவிய போத்தல் என்பனவற்றை திருடிய நபரை கைது செய்ய உதவியுள்ளது. இதனை அடுத்து வத்தேகம காவல்துறையினரால் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ காவல்துறை நாய் சந்தேக நபரின் வீட்டுக்குள் நுழைந்த போது சந்தேக நபர் அங்கு இருக்கவில்லை. திருடப்பட்ட வீட்டிலிருந்து திருடப்பட்ட வாசனை திரவிய போத்தல் அடங்கிய பெட்டியை காவல்துறை உத்தியோகபூர்வமாக நாயிடம் வழங்கியதாக ஆஸ்கிரிய காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் பிரிவின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கண்டி அலவத்துக்குட பகுதியில் அண்மையில் திருமணமான 27 வயதான இளம் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சந்தேக நபரையும் கண்டுபிடித்ததற்கு ஏஜர் என்ற இந்த மூப்ப நாய் உதவி புரிந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கான காரணங்கள் எவையும் குறிப்பிடப்படாது நேற்றைய தினம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள எழுத்து மூல அழைப்பாணையில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக எதிர்வரும் 24 தேதி முற்பகல் 9 மணிக்கு பரந்தனில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய 3 உள்ளூராட்சி மன்றங்களினதும் தவிசாளர்கள் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்துவப்படுத்தும் 9 உறுப்பினர்கள் டிஐடியினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர். கட்சியின் மாவட்ட கிளை செயலாளராக இருந்து சமூக நலப் பணிகளில் அரசியல் பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வரும் வீரவாகு விஜயகுமார் தற்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 32 வயதுடைய காதலனுடன் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த 7ஆம் தர மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் சாலை விபத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி பாடசாலையின் இறுதி பரீட்சைக்கு தோன்றிய பின்னர் பகல் 12 மணி அளவில் பாடசாலையை விட்டு வெளியேறிய பின்னர் சந்தேக நபர் மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். ராஜங்கனை வீரபுர பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சிறுமியும் சந்தேக நபரும் தங்கியிருப்பதை நபர் ஒருவர் பார்த்து சாலை விபத்து காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர். பின்னர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து மாணவியை சந்தேக நபருடன் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது கையடக்க தொலைபேசி ஊடாக வந்த அழைப்பின் பேரில் பாடசாலை முடிந்ததும் அப்பகுதிக்கு வந்ததாக சிறுமி தெரிவித்துள்ளார். சிறுமி புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சாலை விபத்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போதை கடுமையான நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவை சேர்ந்த மேற்படி நபரின் பிள்ளைகள் கடந்த வருடம் 5ஆம் மாதம் கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். அன்று தொடக்கம் மனவிரக்தியில் இருந்த அவர் குடிபோதை கடுமையாகியுள்ளார். இதனையடுத்து கடந்த மாதம் 12ஆம் தேதி திடீர் சுகவீனம் அடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவன் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் ஒன்று மொரட்டுவையில் பதிவாகியுள்ளது. மொரட்டும் உள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொல்கொட ஸ்ரீமாவத்தை கடலான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றபோது கணவன் வீட்டுக்கு தீ வைத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமானதுடன் பாடசாலை செல்லும் இருவரது புத்தகங்களும் தீயில் கருகின.
மூன்று வாள்களுடன் 5 சந்தேக நபர்களை மானிப்பாய் போலீசார் நேற்றைய தினம் கைது செய்தனர். மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் ஒன்றில் தொடர்பு பட்டு வட்டுக்கோட்டை பகுதியினை சேர்ந்த வயதான இருவரை கைது செய்திருந்தனர். நிலையில் குறித்த இருவரிடமும் முன்னெடுத்த விசாரணைகளின் போது சுடலை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 வாள் போலீசாரால் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மானிப்பாய் நகர் பகுதியில் உள்ள கம்மாலை ஒன்றில் வாளினை தயாரித்த அதன் உரிமையாளரை கைது செய்த நிலையில் குறித்த நபரிடம் ஒரு வாளினை கைப்பற்றியிருந்தனர். இதேவேளை கம்மாலை உரிமையாளருக்கு உதவி புரிந்த இளைஞன் ஒருவரையும் வாள்வெட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளினை உதிரி பாகங்களாக்கி வெவ்வேறு பகுதிகளில் இட்ட ஒருவருமாக மொத்தம் 5 பேரையும் போலீசார் கைது செய்ததோடு வாள்வெட்டு சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றினர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.